நிம்மதியாக வாழ்வதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு வினை ஆக ஒருவனுக்கு பேராசி இருப்பதே முன் செய்த பாவம், கொடூர கோபம் இருப்பதே முன் செய்த பாவம், மனம் தடுமாட்டங்கள் நிம்மதி இல்லாத இருப்பதை முன் செய்த பாவம், நிம்மதியை வரவழைப்பதா ஒன்று புண்ணியத்தால் அன்றி ஒருவனுக்கு நிம்மதி இருக்க முடியாது. நுண்ணிய நூல் பல கற்பின்னா அந்த காலத்தில் வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கூடி தொகுத்தார்க்கு தீர்த்தறிதுன்னா. ஆக ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய ஒன்று கண்டு மகிழ்தல், கேட்டு மகிழ்தல், உண்டு மகிழ்தல், உடல் சுகம், உறங்கி மகிழ்தல், இனிய தென்றல் அனுபவித்தல், பல்வேறு காட்சிகளை காணுதல், இதெல்லாம் நல்வினை இருந்தால் அன்றி ஒருவனுக்கு கை கூடாது. இத்தனை அமைந்திருந்தாலும் நீடி ஆயுள் இருக்க வேண்டும். இத்தனை அமைந்திருந்தது டிவி போகிறோம் உடனே பார்க்குறோம், இப்போ டேப் ரெக்கார்டு போகிறோம், பாட்டு கேட்குறோம், இனிய சுவை சாப்பிட்றோம், நல்லா சுவையான உணவு சாப்பிட்றோம், நல்லா படுக்க சுகம் இருக்குது, உடல் சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நீடி ஆயுள் வேணுமல்லவா? அதுக்கு ஒன்றே ஒன்று புண்ணியம் தான் அல்லது பூஜை தான் என்று சொல்லி இந்த ஊழல் என்ற அதிகாரத்திற்கு பெரும் கற்றறிந்த சான்றோர்கள் கற்றவர்கள் இன்னும் விளக்கம் சொல்லியிருப்பார், விளக்கம் சொல்லுவார். எனக்கு போதிய கல்வி இல்லாதவன், போதிய கல்வி இல்லாதனாலே ஏதோ சில விஷயத்தை சொல்லியிருக்கேன். மேலும் ராமலிங்க சாமியில் வந்தால் இந்த ஊழல் அதிகாரத்துக்கு ஒரே ஒரு மணி ஒரு பாடல் ஒரு மணி விளக்கம் சொல்லுவார். அவரே தன்னுடைய நிலைமையை சொல்வார். எனக்கு முன் செய்த வினை காரணமாக ஏதோ வருமோ பிரச்சனை வருமோன்னு சொன்னார். நல்ல தெளிந்தார். அவரே சொல்வார், கலக்கமர பொது நட நான் கண்டுகொண்ட தருணம் கடைச்செரியன் குழம்பு காய்த்ததூர் காய்தான், விளக்கமுறை பழித்திடுமோ வெம்பு உதிர்ந்திடுமோ, வெம்பாவது பழிக்கிறேன் கரத்திலகப்படுமோ, குளக்கருது மலமாகி குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது எனது குறிப்பிலகப்படினும் தொலக்கமர உண்ணி வேணும் தொண்டவிக்கி கொள்ளுமோ, ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் இல்லை. அப்பொழுது பிசைந்தவர்கள் இத்தனையும் நான் உண்மையான ஊரில் அறிந்து கொண்டேன். கலக்கமர பொது நட நான் கண்டுகொண்ட தருணம் உண்மையாக எங்கும் யாபித்து இயங்கக்கூடிய தலைவனை நான் அறிந்து கொண்டேன். கலக்கமர பொது நட நான் கண்டுகொண்ட தருணம் கடைச்சிரியேன் உளம்பூத்து காய்த்ததொரு காய்தான், விளக்கமுறை பதிந்து பழித்திடுமோ வெம்பு உதிர்ந்திடுமோ, வெம்பாவது பழிக்கிறேன் கரத்திலகப்படுமோ, குளக்கிறது மலமாகி குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது எனது குறிப்பிலகப்படினும் தொலக்கமர உண்ணிவனோ தொண்டவிக்கி கொள்ளுமோ, ஜோதி திருவுளை எதுவோ ஏதுமில்லை. அவ்வளவு முற்று பெற்றவர்களுக்கே ஒரு ஐயப்பாடு, என்னமோ நான் வந்துடுமோன்னு பயிட்டேன். ஆகவே எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும், ஞானத்தில் வெற்றி பெற வேண்டுமோ, ஆட்சியில் வெற்றி பெற வேண்டும், இல்லறத்தில் வெற்றி பெற வேண்டும், வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும், விவசாயத்தில் வெற்றி பெற வேண்டும், உத்தியோகத்தில் வெற்றி பெற வேண்டும், எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் சாமர்த்தியம் என்றோ கல்வி என்றோ ஆழ்படை என்றோ நினைக்க வேண்டாம். ஒன்றிய ஒன்று முன் செய்த வினை என்று சொல்லி நான் பேசியிருக்கிற குறையிற்கும் கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.